என்னடி வந்தல இருந்து நானே பாத்துட்டு என்கிட்ட பேசறதே விட போன் ஏதோ ரொம்ப மும்மறுமா ஓனிட்டு இருக்கீங்க அது நான் போன்ல ஒரு முக்கியமான வேலை பாத்துட்டு இருக்கேன் என்ன டிஸ்டர்ப பண்ணாத கீர்த்தி அப்படியே انا போன்ல வேலை பாத்துட்டு இருக்கீங்க முக்கியமான வேலை ஆபீஸ்ல ஏதாவது பாத்துட்டு இருக்கீங்களா இல்ல கீத்தி இது ஆபீஸ் வேலைய இல்ல ஆபீஸ் வேலைய விட ரொம்ப முக்கியமான வேலை பாத்துட்டு இருக்கேன் அப்படியே முக்கியமான வேலை பாத்துட்டு இருக்கீங்க ஆதி அதுதா சொல்றல கேக்காத அத சர்ப்ரைஸா பண்றாரு ம் பண்றீங்களா சர்ப்ரைஸாக பண்ணுறது ஏன் முன்னாடி இல்லை எனக்கு தெரியாமல் பண்ணணும் ஏன் பக்கத்தில் உட்காந்து பண்ணிட்டுருக்கீங்க என்னன்னு கேட்டால் சர்ப்ரைஸாக பண்ணுறதுங்க உன் முன்னாடியே உட்காந்து நான் பண்ணாலும் உனக்கு காட்டாமல் பண்ணுறல அதுதான் சர்ப்ரைஸ் எனக்கு காட்டாமல் ஏன் முன்னாடி நீங்கள் உட்காந்து பண்ணீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு நான் யோசி யோசி எனக்கு பிபி ரேஸ் ஆகிடும் அது என்னதுன்னு நீ எங்களுக்கு காட்டிடுங்க முதல்ல இதுக்கு போய் எதுக்கு கிட்டி பிபி ரேஸ் பண்ணுற சரி சரி என்னன்னு சொல்கிறேன் இது ம் அப்படி வாங்க வலிக்கு முதல்ல என்கிட்ட என்னென்னு சொல்லுங்கள்

சூர்யா கவாய் உங்களுக்கு இருக்கிறப்ப கூட நானும் பிரீத்தி எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி தான் ஏதாச்சும் வாங்கலாம்னு பிளான் பண்ணும் அப்போ அம்மா சொன்னாங்க இந்த மாதிரிலாம் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி எதுவும் வாங்கக்கூடாது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் எதனாலும் வாங்கணும்னு சொன்னாங்க ஓ அப்படியா அப்ப சரி நான் எதையுமே ஆர்டர் பண்ணல எல்லாமே குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமே வாங்கிக்கலாம் ம் அதுக்கு தான் சொல்றது எதை எதை செஞ்சாலும் வீட்டில் இருக்க பொம்பளைங்க கிட்ட சொல்லிட்டு செய்யணும் அப்பதான் அவங்க நல்லதா கெட்டதா அவங்க டிசிஷன் கொடுப்பாங்க ஆமாமா நான் பண்ணது தப்பு தான்மா வீட்டில் இருக்க பொம்பளை கிட்ட கேட்காம நான் ஆர்டர் பண்ணணும்னு நினைச்சது ரொம்ப பெரிய தப்பு சாரி இதுக்கு போய் எதுக்காதே சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க இனிமேலே எப்பவுமே அந்த மாதிரி பண்ணாதீங்க ம் ஓகே ஓகே சரி கீர்த்தி இப்போ நம்ம பாப்பாக்கு எந்த பொருளும் வாங்க கூடாது ஆனால் எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கலாம்ல இப்போ பார்த்து வச்சுக்கிட்டா தான் குழந்தை பொருந்த ஒன்று பட்டுன்னு ஆர்டர் பண்ணால் எல்லாமே நமக்கு வந்துடும் என்ன அதே சொல்கிறீங்க ஆர்டர் பண்ண உடனே பொருள் கைக்கு எப்படி வரும் கண்டிப்பாக ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆகும் அது வர்றதுக்கு அதை விட பாப்பா பிறந்த உடனே நம்மளே போய் ஷாப்புக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கலாம்ல இந்த நல்லா இருக்கேன் அப்ப சரி பாப்பா பிறந்ததுக்கு அப்புறமே நம்ம போய் பாப்பா என்னெல்லாம் வேணுமோ வாங்கிக்கலாம் இதுதான் வழி